ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண் பாண்டியன். நான் 1310 திருக்குறளை ஓவிய வடிவம் கவிதை நடனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோம்னா, உலகம் என்றால் என்ன அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழையும் நேசிக்கிறவங்க திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இந்த பிரபஞ்சம் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்று எண்ணுபவர்களும் உண்டு, அது தானாக தற்செயலாக வந்தது என்று சொல்லுபவர்களும் உண்டு. உண்மையில் இந்த பிரபஞ்சமும் அதில் உள்ளவைகளும் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு ஒன்றிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றிக்கொண்டு வருபவை என்று சொன்னால் உங்களால் ஏற்க முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இது யாருடைய மத நம்பிக்கையையும் புண்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை, உள்ளதை உள்ளபடியே ஏற்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகின்றேன். கடவுளை மனிதர்கள் தன்னிலிருந்து பிரித்து பார்ப்பதும், அவர்களை ஏதோ வேற்றுகிரக வாசிகள் என்று வியந்து பார்ப்பதும் நமது அறியாமை என்பதே திருக்குறளின் கருத்து. அதற்காகத்தான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகின்றார். உயிரும் மெய்யுமான எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகரத்தை முதலாக கொண்டது போல் உலக இயக்கமும் ஆதி பகவனாகிய இறைவனையும் இறைவியையும் முதலாக கொண்டது. அது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுது, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை என்று உணர்த்தது. அதுவே வானும் மண்ணுமாகவும் ஆணும் பெண்ணுமாகவும் இருக்கின்றது. நானும் நீயுமாகவும் இரவு பகலில் உறங்கி விழித்து பிறப்பதும் இறப்பதுமாக தெரிகின்றது, அறிவையும் அறியாமையும் கொண்டு. இதை உணராதவர்களே கடவுளை காணவில்லை என்று சொல்லுகின்றார். உண்மையில் கடவுள் என்ற சொல்லே உனக்குள் கடந்து பார் என்று தான் சொல்லுகின்றது. ஆனால் எத்தனை பேர் கடவுள் என்று தனக்குள் கடந்து பார்க்கின்றார்கள் என்று சொல்லுங்கள். அப்படி கடவுள் என்று ஒவ்வொருவரும் முக்காலத்தையும் கடந்து பார்த்தால் எல்லாமே தனக்குள் அடங்கும் என்பது தெரிந்துவிடும். இவ்வாறு ஒன்றாய் இணைந்து மற்றொன்றாய் வெளிப்படும் இறைவனும் இறைவியும் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றிலும் தாயும் தந்தையுமாகவே தொடருகின்றார். ஒவ்வொரு உடல் கொண்ட உயிர்களையும் சுமந்து பெற்றெடுப்பவர்களாக விளங்குகின்றார். அவர்களே அன்பையும் அரவணைப்பையும் கருணை கொண்டவர்களும் தெய்வமாகவும் திகழ்கின்றார். பண்பையும் பரிவையும் காட்டி அனுபவத்தின் வழியாக அறிவை வளர்க்கும் ஆசானாகவும் சிறக்கின்றார். இதை உணராதவர்களே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற நால்வரை துச்சம் என்று நினைத்து தன்னை அவர்கள் கழித்து சென்ற எச்சமாக வாழ்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு உடல் கொண்ட உயிர்களும் தன்னை உணராத நிலையில் வாழ்வதால்தான் பிறப்பின் சிறப்பு தெரியாது, இறைவனையும் இறைவையும் காண முடியாத தூரத்தில் கடந்து வாழ்கின்றார்கள் இந்த கலியுகத்தில். எனவே கடவுள் என்று உட்கடந்து சென்று பாருங்கள். அதுவே வெளியே தெரியும் ஆணும் பெண்ணுமாக, நானும் நீயுமாக, பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தாயும் தந்தையுமாக தொடர்கின்றது என்பது புரிந்துவிடும். இவ்வாறு நீர்வாழ் நிலவாழ் உடல் கொண்ட எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஈர்ப்பு கொண்டு காதலனும் காதலியுமாக களவும் கற்றுக்கொண்டு கற்பை காத்துக்கொண்டு கணவனும் மனைவியுமாக கொடுப்பதும் பெற்றெடுப்பதுமாக சந்ததிகளை உருவாக்கி கொண்டு பிறப்பதும் இறப்பதுமாக உறங்கி விழிப்பது போல இருப்பதுதான் இந்த உலகம் என்பது தெரிந்துவிடும். எனவே இறைவனுக்கும் இறைவிக்கும் கருவாய் உருவாய் கிடைத்ததே இந்த உலகம் என்பதை உணர்ந்து பாருங்கள். இந்த உலகம் என்பது ஆணின் விந்தணுவும் பெண்ணின் அண்டமும் இணைந்த கருமுட்டை போல் உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். அது நுண் உயிராகி தாவரங்களாகி புழு பூச்சாக ஊர்வன வகைகளாகவும் பறவைகளாகவும் உருவாகி நீர்வாழ் நிலவாழ் உடல் கொண்ட ஜீவன்களாகி ஆணும் பெண்ணும் கலந்த மனுஷனும் மனுஷியுமாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அண்டத்தில் இருக்கும் 5 பூதங்கள் தான் நமது சதை பிண்டத்திலும் 5 புலன்களாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் உலகில் உள்ள நமக்கு தாய் தந்தை உள்ளது போல் இந்த உலகத்திற்கும் தாய் தந்தை உண்டு என்பது தெரிந்துவிடும். நாம் தாயின் கருவறையில் உயிர் உடல் மனம் கொண்டு வந்தது போல் இந்த உலகமும் தாயின் கருவறைக்குள் தான் அறம் பொருள் இன்பம் கொண்டு இருக்கின்றது என்பது புரிந்துவிடும். தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு தாயின் மார்பில் பால் சுரப்பது போல் நிலத்தில் விழுந்த விதைக்கு வானில் மழை சுரக்கின்றது. எனவே மனிதர்களே, நாம் உலகில் உள்ள தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்து முழு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகம் என்ற தாயின் கருவறைக்குள் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் முழுமை பெறாமல் என்பதை உணர்ந்து பாருங்கள். காரணம், ஒரு பெண் ஒரு ஆணால் கருவுற்று இருந்தால் அந்த கருவுக்குள் என்ன நிகழுமோ அதுவே இந்த உலகம் என்ற கருவறையில் இருக்கும் நமக்கும் நிகழ்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு என்னதான் தந்தையிடமிருந்து 500,000 விந்தணுக்கள் தாயின் கருவறைக்குள் பிரவேசித்தால் அவை அத்தனையும் தாயின் அண்டத்தை அடைந்து சதை பிண்டத்தை கொண்டு கருவாய் உருவாவதில்லை, அவை அத்தனையும் தாய் கருவாய் ஈன்றெடுப்பதும் இல்லை. அதேபோல இந்த உலகத்தை கருவாய் சுமக்கும் இறைவியானவர் தனக்குள் உள்ளவற்றையெல்லாம் தன் குழந்தையாக ஏற்று சுமந்தால் அந்த தாயும் தந்தையுமான ஆதி பகவனுக்கு கிடைப்பது என்னவோ ஏமாற்றம் தான். காரணம், உலகில் பிறந்தவர்கள் எல்லாம் ஆதி பகவனாகிய இறைவனுக்கும் இறைவிக்கும் முழுமை பெற்ற பிள்ளைகளாக கிடைப்பதில்லை. காரணம், உலகில் பிறந்தவரெல்லாம் இறந்தவர்களாகும் போது உலகை விட்டு கடந்தவர் யாராக இருக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள்.
அதற்காகத்தான் திருவள்ளுவர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆனால் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் யார் என்பதுதான் கேள்வியாக உள்ளது. அப்படி வாழ்வாங்கு வாழ்பவர் வானுலகில் தெய்வமாக எப்படி நிலைப்பார் என்பது புரியாமல் இருக்கின்றது. எனவே மனிதர்களே, இறைவனையும் இறைவியையும் இல்லை என்று சொல்ல வேண்டாம். காரணம், நாம் அனைவரும் இறைவனால் இறைவிக்குள் விதைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனும் இறைவியும் கலந்து ஆணும் பெண்ணுமாக நானும் நீயுமாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஐந்து பூதங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய ஐந்தும், ஐந்து புலன்களான கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற ஐந்தை அனுபவித்து அறிகின்றது என்றால், அதற்கெல்லாம் காரணம் ஐந்து பூதங்களும் இறைவனும் இறைவியும் இணைந்து உருவாக்கி இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது என்றார். அதுபோல நமக்குள் ஐந்து புலன்களும் தாயும் தந்தையும் இணைந்து உருவாக்கிய கருவறைக்குள் தான் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே சித்தம். இவ்வாறு தனக்குள் இருப்பதை தானே அனுபவித்து பிறப்பதும் இறப்பதுமாக இருப்பதே இந்த உலகமும், அதில் உடல் உயிர் மனம் கொண்டவற்றின் நிலையுமாகும். அதைத்தான் திருவள்ளுவர் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறி மை புலனும் ஒந்தோடி கண்ணே உலை என்றும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று சொல்லுகின்றார். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.